வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கிராஸ் ஓவர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஸ் ஓவர் வந்து உங்களுக்கே வந்து ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ இந்த கிராஸ் ஓவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்ட் கிராஸ் ஓவர். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லீவெயின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கம்பெனியோட கிராஸ் ஓவர். இப்போ வந்து நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பக்கம் ஒரு கிராஸ் ஓவர் அதிகமாக வந்துட்டுருக்கு, இந்த டாஜி சவுண்ட் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கிராஸ் ஓவர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே அது கிராஸ் ஓவர் மாதிரி தெரியல, சும்மா நார்மலாக வந்து ஒரு காயில் சுற்றி பேருக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. பட் வந்து இந்த கிராஸ் ஓவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட்டு, ஒரு கிளாரிட்டியான அவுட்புட்டு. அது எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆம்ப்ளிஃபையர் கூட போடக்கூடிய அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கிராஸ் ஓவர் தான். ஆனால் வந்து இதை நம்ம ஹோம் ஆடியோக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோவில் இந்த ரெண்டு கிராஸ் ஓவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஸ் ஓவரோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீவெய். ஸோ இந்த இடத்துல போட்டிருப்பாங்க லீவெய்ன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கம்பெனியோட கிராஸ் ஓவர்ஸ். இந்த ரெண்டு கிராஸ் ஓவருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் நம்மகிட்ட வருது. இது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 2-way கிராஸ் ஓவர், ஒன்று வந்து 3-way கிராஸ் ஓவர். இந்த காயிலிங்கு, அதில் போட்டிருக்க அந்த கெப்பாசிட்டர்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஆடியோ பைல்னு சொல்லுவாங்க, ஆடியோ பைல் கெப்பாசிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடியோக்குனே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நீட்டாக போட்டிருக்காங்க. எல்லாமே இதில் போட்டிருக்க ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இதோட அவுட்புட்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து முதல்ல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு கிராஸ் ஓவருமே உங்களுக்கு வந்து பரிச்சயமான ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கடையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் ஆடியோ டெஸ்ட் உங்களுக்கு அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன். லைக் வந்து இந்த ஒரு போர்டை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதோடய ஆடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் போட்டுட்டு இருந்துருப்பேன். ஸோ அந்த ஆடியோ டெஸ்ட்டில் வந்து வரக்கூடிய ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிராஸ் ஓவர் இந்த 2-way கிராஸ் ஓவர் தான். ஸோ இந்த 2-way கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி தான் எங்களோட ரெண்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்பீக்கர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-inch 4-ohm டைன்டி ஊஃபரும், ட்யூட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவார்ட் ட்யூட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டு பாக்ஸுக்குமே அந்த ரெண்டு கிராஸ் ஓவர் தனித்தனியாக யூஸ் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஸ் வச்சாலும் அந்த பேஸ் வந்து கரெக்டாக அந்த ஸ்பீக்கரை போய் அடையிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதாவது பேஸுங்கிற இடத்துல பேஸ் ஸ்பீக்கரும், ட்ரிபிள் டீங்கிற இடத்துல ட்ரிபிளோடதையும் இன்புட்டாக கொடுத்துக்கணும். அதாவது ஸ்பீக்கரோட இன்புட்ஸு இந்த பக்கம் வந்து, அதாவது வரக்கூடிய ஆடியோ லைனோட இன்புட் வந்து அந்த பக்கம் கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் நான் இவ்வளோ நாள் நிறைய கிராஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜிப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், இது ஆடியோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஒரு கிராஸ் ஓவர் தான் இந்த கிராஸ் ஓவர். அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து இன்னும் நிறையா கிராஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த குவாலிட்டியோட இதோட குவாலிட்டி ஆடியோ வந்து உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குங்க. இது ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பை பண்ணக்கூடிய ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-way கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1350 அப்படிங்கிற ரேஞ்சுக்கும், 2-way கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 900 இல்லை 850 அந்த ரேஞ்சுக்கும் உங்களுக்கு வந்து வரும். இது வந்து ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஈவன் நம்ம கேட்டலாக்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க பார்த்துட்டு நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போயுமே நம்மக்கிட்ட வந்து குவாலிட்டி பேஸ்டு ஆர்டர் தான், அதாவது குவாலிட்டி பேஸ்டு ப்ரைஸஸ் தான். என்றைக்குமே நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நம்ம பண்ணித்தர முடியும். குவான்டிட்டி கம்மியாக எடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் நம்ம பண்ண முடியும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நியூவாக வந்து புல்ஸ்டோனில் வரக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. யாராவது ஹோல்சேலாக வேணும், நிறையா ஸ்டாக்ஸ் எடுக்க போகிறேன், எனக்கு ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு வர நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக வாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் பாக்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. ஸோ அதுவும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கிராஸ் ஓவரை வந்து நம்ம வந்து பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 2-way கிராஸ் ஓவர். இந்த கிராஸ் ஓவர் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா வாட்டி நம்ம ஆடியோ டெஸ்ட்டில் வந்து ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோ டெஸ்ட்டில் போட்டிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்க கிராஸ் ஓவர் இது தான். இந்த இடத்துல வந்து இன்புட் கொடுத்துக்கணும், அதாவது நம்ம ஆம்பிலிருந்து வரக்கூடிய இன்னை வந்து இதில் கொடுத்துடணும். இந்த ரெண்டுமே ஸ்பீக்கர்ஸுக்கு, அதாவது இது வந்து ஊஃபருக்கும் இது ட்ரிபிள் ட்யூட்டருக்கும் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா
இதை வந்து பாக்ஸ்க்குள்ளே ஃபிட் பண்ணிடணும். இது வந்து ஒரு பேசிவ் கிராஸ் ஓவர் தான், இதுக்கு வந்து எந்த சப்ளையும் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 to 8 ohms. இதில் வந்து இந்த ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் 4-8 ohms வரைக்கும் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2800 Hz, 360 watts சொல்லி கொடுத்துருக்காங்க. 360 watts வரைக்கும் என்ன ஸ்பீக்கர் இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12-inch speaker ஒரு ட்யூட்டரும் கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். 12-inch speaker, 250 watts, 300 watts வரக்கூடிய 12-inch speaker கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கிராஸ் ஓவர். இந்த கிராஸ் ஓவர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து பியூர்லி இம்போர்ட்டடு, இந்தியாவில் வந்து இதை பற்றி எதுவுமே ரெடி பண்ணல, எல்லாமே வந்து சைனாலேருந்து ரெடி பண்ணி நீட்டாக வருதுங்க. இந்த கிராஸ் ஓவர் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. QS202, இது நம்ம கேட்லாகில் நான் ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குவான்டிட்டியாக வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்கலாம். என்னென்னு கேட்டு சொன்னீங்கன்னா நம்ம வந்து நம்ம ரேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். ஓகே, அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3-way கிராஸ் ஓவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும், 3-way நமக்கு தெரியும், மூணு லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பேஸு, அடுத்து ட்ரிபிள், அடுத்து மீடியன். மீடியன்னா மிட்டு. ஸோ மிட்டு பேஸ் வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து ஒரு டவர் செட்டப்புக்கு வச்சுருப்போம். இப்போ வந்து ஊஃபரு, நல்ல ஒரு மிட்டு, அதுக்கு மேலே ஒரு ட்யூட்டர். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஜிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிப்பில் வந்து ஒரு 8-inch, ஒரு 5-inch மிட்டு, ஒரு ட்யூட்டர். அதர்வைஸ் ஜிப்பிலேயே 6-inch ஊஃபரு, 4-inch மிட்டு, ஒரு ட்யூட்டர். அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுருந்தோம்னா அந்த செட்டப்புக்கு இந்த 3-way கிராஸ் ஓவர் பக்காவாக இருக்கும். இன்புட் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும், இது பேஸு, ட்ரிபிள், இது மீடியன். ஸோ இந்த மூணுமே வந்து கொடுத்துட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஸ் ஓவர் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்குமே ஒரு 4-5 கிராஸ் ஓவரை நான் செக்கிங்க்கு போடணும், அதாவது யூடியூப்பில் செக்கிங்க்கு போட போகிறோம், ஆடியோ டெஸ்டிங் போட போகிறோம், அது வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சூஸ் பண்ண எல்லாமே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணேன். பாக்ஸுமே MDF சூஸ் பண்ணேன், போட்டிருக்க ஸ்பீக்கருமே 90 போட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்யூட்டருமே வந்து அவார்ட் ட்யூட்டர் போட்டேன். அதில் போட்டுட்டு எந்த கிராஸ் ஓவர் போடுங்கிற போது அதில் ஒரு எனக்கு ஒரு நிறைய எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் தேடி தேடி நம்ம வந்து ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்க்கையில் இது வந்து எனக்கு ஒரு பெட்டரான அவுட்புட் தரணுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி நான் போட்டேன். ஆடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு குவாலிட்டி நல்லா கிடச்சிச்சு. அதேமாரி 90 ஊஃபர்ஸும் இதுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகுது. இப்போ 90 ஊஃபரில் 4 ohms நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, 8 ohms நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணலாம். நிறையா பேர் என்கிட்ட வந்து 90 ஊஃபர் வந்து ஸ்டாக் இருக்கா, உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நிறைய என்கிட்ட வந்து என்கொயரிஸ் வந்துச்சு, அப்போலாம் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 90 ஊஃபர்ஸ் வந்து 8-inch 4 ohms, 8 ohms ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது. எப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மகிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அதேமாதிரி சப் ஊஃபர்ஸும் 90 ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு வந்து நான் சொல்லியிருந்த மாதிரியே 90 ஸ்பீக்கர் இல்லைன்னா அவார்டில் வந்து 8-inch ஊஃபர் இதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் போடுங்க. நார்மலான குவாலிட்டி ஸ்பீக்கர் போட்டு இந்த கிராஸ் ஓவர் வாங்கி போடாதீங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 350-400 வந்து நார்மலாக ஒரு ஸ்பீக்கர் வருது, அதெல்லாம் வாங்கிட்டு இந்த கிராஸ் ஓவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான். நீங்கள் போடக்கூடிய ஸ்பீக்கரும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அதேமாதிரி அதில் யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் ஓவரும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 watt 3-way கிராஸ் ஓவர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நல்லாயிருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா இதை உங்களுக்கு அப்புறம் வாங்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்ஸோடு உங்களுக்கு நம்மளுக்கு சேனலில் நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா எங்களுக்கு இன்னும் என்கரேஜாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.